மீன் வள உயிரியல் மற்றும் வள மேலாண்மை துறையானது மீன் உற்பத்தியை பெருக்கி பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதிலும் மாணவர்களுக்கு மீன்வளம் சார்ந்த பயிற்சி திட்டங்களை வழங்குவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றது. மேலும் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் பயன்பெறும் வகையில் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த வகையில் மீன்வள உயிரியல் மற்றும் வள மேலாண்மை துறையின் செயல்பாடுகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். அன்பார்ந்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மீனவ மக்கள் அனைவருக்கும் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைஞாயிறு சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்வள உயிரியல் மற்றும் வள மேலாண்மை துறையானது 8 பாடப்பிரிவுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. மீன்களின் வகைப்பாட்டியல், துடுப்பு மீன்களின் உடற்கூறு மற்றும் உயிரியல், ஓடுடைய மீன்களின் வகைப்பாட்டியல், ஓட்டு மீன்களின் உடற்கூறு மற்றும் உயிரியல், உள்நாட்டு மீன்வளம், கடல் மீன்வளம், துடுப்பு மற்றும் ஓட்டுடைய மீன்களின் உடற்செயலியல், மீன்களின் இருப்பை கணக்கிடுதல் ஆகிய பாடத்திட்டங்களை இளங்கலை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இத்துறையின் மூலம் மாணவர்களுக்கு பயிற்றுவித்தல் மட்டுமே நோக்கமாக அல்லாமல் இத்துறையின் மூலம் கடலில் ஒதுங்கும் டால்ஃபின்கள், திமிங்கலங்கள் மற்றும் கடல் ஆமைகள் போன்ற அரிய கடல்வாழ் உயிரினங்களை இனம் கண்டறிதலுக்கு இத்துறையின் மூலம் வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த துடுப்பு மற்றும் ஓட்டுடைய மீன்களின் இனம் மற்றும் பரவல் தன்மையை கண்டறிவதற்கு இத்துறையின் மூலம் வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. மீன்வள மேலாண்மை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்துறையின் மூலம் வழிகாட்டுதல் அளிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் சந்தோஷ்குமார் அவர்களை 0999924256001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.